Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள்லாம் போட்டு இப்போ இதில் சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது சின்ன கிளாஸ் அளவுக்கு நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மூழ்கலாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுல் நம்ம சுக்காக்கும் இதில் வந்து உப்பு சேர்க்கலை, கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சுக்கான்றதுனால தண்ணி வந்து இதில் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. இப்போ இது வந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலியில் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காய், அந்த அன்னாச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று, பட்டை, அப்புறம் நீங்கள் கரம் மசாலாக்கு என்னென்னலாம் போடுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம சும்மா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 4 கிராம்பு, மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை, உங்ககிட்ட என்னென்ன கரம் மசாலா பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு, அப்புறமா ஜீரகம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. அப்புறம் மசாலா வந்து உங்களுக்கு வந்து கசப்பு டேஸ்ட் வந்து கொடுத்துரும். இதுதான் அந்த செட்டிநாடுடைய மசாலா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து வறுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் தனியாவையும் காஞ்சி மிளகாவையும் தனியாக வந்து வறுத்துக்கு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா வந்து அது வந்து சீக்கிரமாக வருந்து கூடியது அப்படின்றதுனால நான் வந்து இது கூட வந்து நான் சேர்க்கலை. இது வந்து அம்மியில் தான் நான் வந்து நான் அரைக்கிறேன். உங்களுக்கு மிக்ஸி ஜார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அரைச்சிக்கலாம். நான் இது வந்து சும்மா வந்து ஃபஸ்ட்டு தட்டிக்கிறேன். இப்போது அதே வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 4 லிருந்து 5 காஞ்சி மிளகாவையும் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து சும்மா இது வந்து சீக்கிரமாக வந்து வருந்துடக்கூடியது அப்படின்றதுனால சும்மா இப்படி வறுத்துட்டாலே போதும். அதை வந்து அதே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் கூடயும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த மசாலா. இப்போ நம்ம சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 100 சின்ன வெங்காயம் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது இது வந்து 20-30 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதங்கினா போதும். அது கூடவே 1-2 கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 காஞ்சி மிளகாய். இதை வந்து நீங்கள் வந்து கிள்ளி வந்து சேர்க்க வேணாம், முழுசாகவே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போது தண்ணி நம்ம கொஞ்சமாக விட்டால் தான் உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது அந்த வதங்கிட்டு இருக்கிறதுல நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக இந்த வதங்கத்தில் சேர்த்துட்டு அது சுண்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மட்டனை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம அரைச்ச அந்த செட்டிநாடு மசாலா விழுதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாய் தூள், இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்சி மிளகாய் வந்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காரம் போதும்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். அது கூடவே திட்டமான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டி வரணும். அப்போ தான் வந்து சுக்கா வந்து சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து நிறுத்திட்டு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக. இப்போ வந்து உங்களுக்கு சுண்ட ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து கொத்தமல்லி, புதினா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான செட்டிநாடு மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.